இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீவுகளை பற்றி பார்க்க போகிறோம். தீவு அப்படின்றது அதோட நாலு பக்கமும் கடல், ஏரி, ஆறு போன்ற நீர்ப்பரப்புகளால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதியை தான் நம்ம வந்து தீவுன்னு சொல்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு தான் மிகப்பெரிய தீவு. உலகத்தோட வெப்பமண்டல பகுதியில் மட்டும் 45,000 தீவுகள் இருக்குது. தீவுகள் வந்து பொதுவாக ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து கண்டத்தீவு, இன்னொன்று வந்து கடல் தீவு. இப்போ நம்ம வந்து கண்டத்தீவை பற்றி பார்க்கலாம். ஏதாவது ஒரு கண்டத்தை அடுத்து உள்ள தீவுகளை தான் நம்ம வந்து கண்டத்தீவுன்னு சொல்கிறோம். இந்த தீவுகள் வந்து ஒரு காலத்தில் ஒரு கண்டத்தோடு இணைந்திருந்தவை தான் கண்டத்தீவு. கடல் தீவு, கண்டத்தீவுகளுக்கு ரொம்பவுமே தூரத்தில் காணப்படுறது தான் கடல் தீவு. கடலுக்கு அடியில் எரிமலையிலிருந்து வெளிப்படுற பாறை குழம்பு மேலும் மேலும் படிவதன் காரணமாகத்தான் வளர்ந்து கடலுக்கு மேலே எழும்பி உருவானவை தான் இந்த கடல் தீவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவளத்தீவு. கடலில் இறந்த பவளப்பூச்சிகளின் கூடுகள் வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக படிந்து சின்ன சின்னதாக வளர்ந்து உண்டாகிறது தான் பவளத்தீவு. மண்தீவு, ஆற்றுக்கு நடுவில் மண் வந்து படிஞ்சு கொண்டே வந்து ஒரு தீவாக மாறுறது தான் மண்தீவு. இதோட அளவுகள் பார்த்திங்கன்னா கிரீன்லாண்டு வந்து 21,00,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட உலகின் மிகப்பெரிய தீவு நம்ம கிரீன்லாண்ட் தீவு தான். உலகத்திலேயே ரொம்ப சின்ன கண்டமான ஆஸ்திரேலியா வந்து 76,00,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட கண்டம்தான். இது வந்து நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால இதை வந்து தீவுன்னு அழைக்காம கண்டம்னு அழைக்கிறாங்க. இதிலிருந்து எது தீவு எது கண்டம் அப்படின்னு அளக்கிறதுக்கு வந்து ஒரு அளவியல் வரைமுறையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.